வணக்கம், வெல்கம் டு இலை விருந்து. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு அரை மூடி அளவுள்ள தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். தேங்காய் துருவும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டான பகுதியை மட்டும் துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சட்னி நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். ஒரு மூணு சின்ன வெங்காயம், ரெண்டு பல் பூண்டு, ஒரு அரை இன்ச் அளவுள்ள இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைங்களெலாம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சட்னியில் ரொம்ப மைல்டான ஒரு காரம் தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு ஏழு எட்டு புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த புதினாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.